என்னாச்சு இவளுக்கு? எப்போவுமே நான் ஆஃபீஸ் விட்டு வந்தால் வாசலில் நின்றுட்டுருப்பா, இன்றைக்கி என்ன இங்கே ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறா? என்னன்னு புரியலையே, மூஞ்சி கூட வாடின மாதிரி இருக்கே. மதி மதி, என்னாச்சு? வாங்க, வந்துட்டீங்களா? சாரிங்க, நான் கவனிக்கலை. மணி அதுக்குள்ளே 6 ஆகிடுச்சா? இருங்க ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு போய் காஃபி போட்டு வரேன். நீங்கள் உட்காருங்க. என்னாச்சு இந்த மதிக்கு? மூஞ்சி ரொம்ப வாட்டமாக இருக்குது. வரட்டும், கேட்போம். மதி, இங்கே வா உட்கார் முதல்ல. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னன்னு சொல்லு எங்கிட்ட. அது வந்து, நான் இன்னைக்கு நம்ம பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன்ல ஃபங்க்ஷனுக்கு, அங்கே பேரண்ட்ஸ்க்கும் போட்டி வச்சாங்க. அந்த மார்க்கு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கில் ஆட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். சரி, அதில் என்ன தப்பு? ஏன் ப்ரைஸ் கிடைக்கலையா? அதெல்லாம் இல்லைங்க, ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க, செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஆனால் பிரச்சனையே வேறு. நான் டான்ஸ் ஆடிட்டு கீழே வந்தோடனேயுமே நம்ம பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. ஆனால் வீட்டுக்கு வர வழியில் நம்ம பக்கத்து வீட்டு வாணி இருக்கல, அவள் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டா. எதுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, உனக்கு எப்படி செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் நல்லாவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் இப்படி இருக்கியா நீ? கமலம் பாட்டி என்ன சொன்னாங்க? கமலம் பாட்டி என்னமோ என்னை பாராட்டு தான் செஞ்சாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால் பக்கத்து வீட்டு பிரியாவோட அம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், அங்கே குறை இங்கே குறைன்னு சொன்னாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஆனேங்க. இதா பிரச்சனையா உனக்கு? இங்கே பாரு மதி, இந்த உலகத்தில் நாம் ஏதோ ஒரு காரியம் பண்ணும் பொழுது 4 பேர் 4 விதமாக பேசா செய்வாங்க. மொத்தமாக 4 கேட்டகரி இருக்காங்க. அந்த 4 கேட்டகரி எப்படின்னு தெரிஞ்சுக்கோ. மொதல் கேட்டகரி, நீ என்ன பண்ணினாலும் அது தப்போ சரியோ உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும். ரெண்டாவது, நீ சரியன்னு பண்ணினா சரின்னு சொல்லுவாங்க, தப்பாக பண்ணினா தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உன் மேலே இருக்கக்கூடிய குறைகள் தெரியாது. நீ இன்னும் என்ன சொன்னால் உன்னை மாற்றிக்குவியோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க உன் மேலே இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுவாங்க. நீ என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கடுமையாக சொல்லுவாங்க. வார்த்தைகள் அவங்களுக்கு மென்மையாக வராது, ஆனால் நீ மாற்றிக்கிட்டீன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் எண்ணுவாங்க. 4வது கேட்டகரி, நீ என்ன பண்ணினாலும் அது கெட்டதோ நல்லதோ உன்னை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ என்ன செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதுதான் 4வது கேட்டகரி. இந்த மொதல் கேட்டகரியில் இருக்கிறவங்களே நீ முழுசாக நம்பக்கூடாது. கடைசி கேட்டகரியில் இருக்கிறவங்கள காதை கொடுத்து கூட கேட்கக்கூடாது. ஆனால் நடுவில் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். கடுமையாக சொன்னாலும் அவங்க உன்னை மாற்றிக்கணும், உன் திறமையை மேம்படுத்தணும் தான் சொல்லுவாங்க. இதனால் மீதி இருக்கிறவங்களை நீ கண்டுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போது நம்ம பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் உன்னை பாராட்டினாங்க, அதை நீ காதில் வாங்கிக்கணுமே தவிர மனசுக்கோ மண்டைக்கோ ஏற்றிக்கூடாது. அதே மாதிரி நம்ம கமலம் பாட்டி, கமலம் பாட்டி மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லுவாங்க, உன்னை முன்னேற்றம் தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அறிவுரை நீ எடுத்துக்கலாம். பிரியாவோட அம்மாவுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் அவங்க சொன்னதில் உன்னை நீ எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே வாணியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். வாணிக்கு நடனம் ஆட தெரியல, அவள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, அவளுக்கு ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு பொறாமை காரணத்தினால உன்னை தான் சொல்லியிருப்பா. எப்போவுமே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. நம்மளோட திறமை நம்ம காமிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளை நெகட்டிவாக பேசி நம்மளை அப்படியே அமுக்கணும்னு நினைக்கிறவங்க வார்த்தைகளுக்கு நீ காது கொடுத்துட்டு அப்படின்னா கைத்தட்டி மேலவான்னு சொல்கிறவங்களோட வார்த்தைகள் காதில் கேட்காமல் போயிடும். உன்னை பாராட்டினவங்களை மட்டும் நீ நினச்சிப்பாரு. நீ செய்கிற காரியம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உன்னை பற்றி தப்பாக பேசுறவங்களை நீ காதில் போட்டுக்க வேண்டாம். உனக்குன்னு சரின்னு சொல்ல அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் இருப்பாங்க, அதை மட்டும் கேளு. நாம் செய்கிற காரியம் தப்பில்லாதப்போ நாம் அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அது சரி, ஏதோ ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம். ஐயோ ஆமாங்க, இந்த ஒரே நிமிஷம், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்.